இது என்ன கிழங்குன்னு தெரியுதா? இது சக்கரவள்ளி கிழங்கு. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நமக்கு குடல் பிரச்சனைகள், அல்சர் இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதில் நிறைய விட்டமின்கள், கம்மியான கொழுப்பு தான் இருக்கு. அப்படின்னா உள் உறுப்புகள்லாம் வீங்கி இருக்குன்னு சொல்லி நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது என்ன கிழங்குன்னு தெரியுதா? இது சக்கரவள்ளி கிழங்கு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் எங்கள் நிலத்துலையே வந்து இதை பயிர் செஞ்சாங்க. இதை வந்து அவிச்சு நாட்டு சக்கரை வச்சு தொட்டு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு ஸ்நாக்ஸே இது தான் ஈவினிங்கில். இந்த சக்கரவள்ளி கிழங்குல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து கொடி வகையை சார்ந்தது. இந்த கிழங்கை நம்ம சாப்பிடும்போது நமக்கு குடல் பிரச்சனைகள் சரியாகும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் சரியாகும். புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதில் நிறைய விட்டமின்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதை வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். இதை வந்து அவிச்சு நல்லா மசிச்சு சாப்பிடும்போது மலச்சிக்கல் வந்து சரியாகும். இதை மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கிழங்கில் இருக்குது. சக்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த கிழங்கை எடுத்துக்கலாம். இயற்கையாகவே கிழங்குகளில் கொழுப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கில் கம்மியான கொழுப்பு தான் இருக்குது. இது வந்து உடம்பில் உள்ள உள் உறுப்புகளோட வீக்கம். உடம்பு சரியில்லை அப்படின்னா உள் உறுப்புகள்லாம் வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வீக்கத்தை சரி பண்ணும். இயற்கையாகவே உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கிழங்கு.